ட்ரைனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பார்க்க கூட்டிகிட்டு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. போஸ்ட்மார்ட்டம் பார்க்க கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகவே பிடிக்காது. எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போவேன், எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் நான் வேலை பார்த்துருக்கேன், அப்பப்போ கூப்பிட்டு ஏதாவது வேலை கொடுப்பாங்க பார்ப்பேன். பட் ரிசப்ஷன், அம்மாவோட ரூம் இதிலே போயிடுவேன். ஆப்ரேஷன் தேட்டர் பேஷண்ட்டெலாம் போக மாட்டேன், எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஒரு இது இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் போஸ்ட்மார்ட்டம் பார்க்கும்போது அந்த ரத்தம் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது. பட் நான் வந்து எப்படின்னா வந்து இதையும் தாண்டி போனோம். ஏன்னா வந்து நம்மளோட பிக்கஸ்ட் ஃபியர்ஸ் ஓவர் கம் பண்ணுறது தான் நம்மளோட சேலஞ்சு. அந்த ஃபியருங்கிறது வந்து ஃபியருங்கிறது ஒரு அன்னோன் தான், அது நம்மளுக்கு என்னென்னு தெரியாது, அதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு பயம் போயிடும். ட்ரைனிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதனை ஒரு காவல்துறை அதிகாரியாக மாற்றுறது தான் அந்த ட்ரைனிங். ஸோ அதில் இருந்து எல்லா விதமான ட்ரைனிங்குமே உங்களுக்கு கிடைக்கும், மனதளவில், உடல் அளவில், உங்களோட சைக்கலாஜிக்கல் லெவல் எல்லாமே கிடைக்கும். ஸோ அந்த ட்ரைனிங் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் இந்த போஸ்ட் பண்ண சொன்னேன்னா எனக்கு முதல்ல ரத்தத்தை பார்க்க கொஞ்சம் ஒரு ஒரு இதுவாக இருக்கும், யாராவது இப்படி அறுத்துட்டாங்கன்னா எனக்கு அது ஒரு நிமிஷம் ரியாக்ஷன் இருக்காது. பட் அந்த ட்ரைனிங்கில் போய் தான் நான் இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் அதெல்லாம் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டுட்டு நானே வந்து காயத்தெல்லாம் தொட்டு பார்ப்பேன், விளக்கி பார்ப்பேன், இதெல்லாம் பண்ணி பார்ப்பேன். க்ளவுஸ் எதுக்குன்னா எவிடன்ஸ் போயிடக்கூடாதுன்னு பார்ப்பேன். அந்த அளவுக்கு நான் வந்து நானே மாற்றிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா அந்த பயம் போனால் தான் நம்ம வேலையை கரெக்டாக செய்ய முடியும், வேலையில் பயத்தோடு செய்ய முடியாது. அது இல்லாமல் நான் முதல்ல பணிபுரிந்த அந்த 3 ஆண்டுகள் மணிப்பூர் மாநிலத்தில் இருந்தேன் இல்லைங்களா. மணிப்பூர் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் தினமே துப்பாக்கிச்சூடு இருக்கும். அங்கே ஆம்புஷ்னுவாங்க, அந்த போராளிகள் இன்சர்ஜென்ட்ஸ் வந்து நம்மளை தாக்குவாங்க, அதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதில் வந்து ரத்தத்தெல்லாம் பார்க்கறது ரொம்ப ஈஸி. ஒரு வாட்டி ஒரு ஆம்புஷில் போகும்போது மேலேருந்து ஃபயர் பண்ணும்போது என்னோடய எஸ்காட்டில் இருக்கக்கூடிய கன்மென் ஒரு கமாண்டோவோட கழுத்தில் குண்டுப்பட்டு ரத்தம் அப்படியே கொட்டுது. அவர் இறந்துட்டார், அவரை காப்பாற்ற முடியல. ஏன்னா வந்து அங்கேருந்து நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ அதனால் நான் பார்க்கும்போது வந்து ரொம்ப அப்படியே கொடுமையாக இருக்கும், அதனால் அப்படியே பழகிடுச்சு அப்படி இப்போயே. பட் ஆனால் வந்து அந்த அது ஒரு அனுபவம் இல்லைங்களா, என்ன ஒரு பயம், ரொம்ப பல பல சம்பவங்களில் என்னோட உயிர் கூட பாதிப்புலாம் வந்திருக்கு, அந்த சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கு. அங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மணிப்பூர் கலவரங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே வந்து தனி நாடு வேணும்னு கேட்டு போராடுறாங்க இன்சர்ஜன் குரூப்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம காவல்துறையாக இருக்கட்டும், அங்கே இருக்க காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசோட இந்த ஆர்மி சிஆர்பிஎஃப் எல்லாருமே அவங்க தாக்குதல் பண்ணுவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க, பல்வேறு விதமாக அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய அட்டாக்ல வந்து மேலே சுடுவாங்க, பாம்பு போடுவாங்க, ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிப்பாங்க, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் அங்கே இருக்கும். கம்பேரே பண்ண முடியாது. தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒரு அமைதியான மாநிலம், மக்கள் வந்து வளர்ச்சி அடைந்தவர்கள், மக்கள் வந்து சட்டத்தை மதிக்கிறவங்க, இங்கே வந்து எல்லாருமே வந்து ஒன்றாக வாழணும் கூடிய அந்த ஒரு நல்ல மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் கொண்ட ஸ்டேட் இது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனி நாடு வேணும்னு கேட்டு போராடுற பிரிவினைவாதிகள் கரெக்ட், பிரிவினைவாதிகள் இருக்கிறதுனால அங்கே வந்து வேறு மாதிரியான சுச்சுவேஷன்ஸ், அது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ஸாக இருக்கும். பட் எஸ் அதையும் தாண்டி தான் வந்திருக்கேன். இன்னைக்கு அங்கே கேட்டுருந்தீங்க, அதுதான் அங்கே நான் வந்து பணிபுரியிறப்ப அதாவது காவல்துறையில் பதக்கங்கள் மெடல்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இயர் ஆஃப் சர்வீஸ் இருக்கணும், இல்லை குறிப்பிட்ட இயர் ஆஃப் அந்த விஷயங்கள் அந்த க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. இது வந்து அங்கே இருக்க அந்த டிஜிபி கொடுத்த டிஸ்க். அங்கே வந்து நான் கவுண்டர் இன்சர்ஜென்சி அந்த பிரிவினைவாதிகளுக்கு எதிரான அந்த ஆப்ரேஷன்ஸில் கமாண்டோவில் இருக்கும் போது என்னோடய வேலைகளை 2012-2013 அங்கே இருந்தேன். அதுக்கான அந்த இது கொடுத்து அந்த பணிக்கான அந்த டிஜிபிஸ் கமெண்டேஷன் டிஸ்க்னு கொடுப்பாங்க மணிப்பூர் அந்த டிஜிபி. ஆமாம், ஒரு வருடத்தில் வந்து ஒரு 50 பேருக்கு மொத்தமாக கொடுப்பாங்க, உயர் அதிகாரியிலேருந்து காவல் ஆளுநர்கள் கான்ஸ்டபிள்ஸ் வரைக்கும் ஒரு 50 பேருக்கு கொடுப்பாங்க. 13வது வருடம் 2013வது வருடம் எனக்கு கிடச்சிது. 11 இயர்ஸாக இருக்குது என்னோட. 11 வருஷம் டெய்லியும். ஆமாம், யூனிஃபார்மில் டெய்லி மாற்றி போடுவேன், ஒரு யூனிஃபார்ம் மாற்றி போடுவேன், 2 இருக்கு மாற்றி போடுவேன். காரணம் அந்த இதை அப்படியே ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்ட்டுலாம் அந்த உணர்வு பூர்வமாக ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கா, இதை தனியும் ஒரு சட்டையிலே நம்ம வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. யூனிஃபார்ம்ங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு யூனிஃபார்ம் வந்து நம்மளுக்கு அது ஒரு நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குது. ஸோ அந்த யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமே ஒரு மரியாதைன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 மெடல், இது வந்து